since I did my first film, Iridhi Sutra, I wanted to do something that is so big and so great, and I'm so glad that I'm a part of this project. Thank you, guys. I can't speak much about the role, but from whatever you guys have seen in the glimpse, that's all I can say. Watch 10th, October 10th, la ungalku theriyum. I feel like mostly I learned stillness from him. I feel like this generation and my generation, we are all so caught up in our mobile phones, on Instagram, caught up in social media and all that competition and insecurities. Rajni sir is just still. He would finish his shot, he would come back out and just sit in the open. He wouldn't read or talk to too many people. He would just be in his own company. And I think that's my biggest takeaway from him, to enjoy my own company and to be whole. I mean, not the silence, but I would say the spiritual side, the stillness, the calm. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ இங்கே எல்லாரும் வந்ததுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி வெயிட் அண்ட் ஆடியோ லான்ச்ல இருக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கும் எங்களோட மியூசிக் டீமுக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி தலைவர் படம் பிளஸ் த ஆடியோ லான்ச், அவரோட ஆடியோ லான்ச்னாலே அது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான். தேங்க்யூ டு ஆல் த ஃபேன்ஸ் அண்ட் பப்ளிக். இந்த மனசலாயோட பாட்டு அவ்வளோ ஒரு பயங்கரமாக போயிட்டு இருக்கு, ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அதுவும் இன்னொரு பாட்டும் இன்னைக்கு பர்ஃபார்ம் பண்ணுறோம், ஸோ அதுவும் வந்து வி ஆர் வெல் ரிஹர்ஸ்ட் அண்ட் ரெடி. இந்த க்ரௌடோட எனர்ஜியோட ஹோப்ஃபுல்லி ஒரு சூப்பர் ஷோவாக இது வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அக்டோபர் 10th சார், அது மேஜிக்னு நம்ம எதுவுமே சொல்லவே முடியாது. அது எதனால அது ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு மேஜிக்ங்கிறது நம்மளாலே ஜட்ஜ் பண்ண முடியாது. அது ஏதோ அந்த காம்பினேஷன் வந்து ஆடியன்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி அவரோட ஃபேனாக இருக்கிறதுனால மேபி அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஜெயிலருங்கிறது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது, அது வந்து ஒரு ஆல் டைம் ரெக்கார்ட் படம். அதுக்கப்புறம் வர படம் வேட்டியாங்கிறது இது ஒரு வேற ஜானரான ஃபிலிம். இப்போ தலைவர் காம்பினேஷன் நாங்கள் பண்ண படங்கள் விட இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அதுதான், இது வந்து ஒரு வேற ஜானரான ஃபிலிம். ஸோ இதில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதுதான் நான் ட்ரை பண்ணுறேன். கூலி வேற லெவல் சம்பவம். தேங்க்யூ. வணக்கங்க. எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இருக்கு. இப்போ வேட்டையின் படத்தோட லான்ச் இவெண்ட்ல வந்திருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம். சிறப்பான ஒரு கூட்டணியில் சேர்ந்து படம் பண்றது ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதை விட சந்தோஷமா இன்னொரு விஷயம் இருக்க முடியாதுன்னு நம்புறேன்னா. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ஞானவேல் சாரோட இயக்கத்துல, லைக்காவோட தயாரிப்புல, ரஜினி சாரோட சேர்ந்து நடிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்துல. ஸோ என் கதாபாத்திரமும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களை மாதிரி நானும் இந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அது இந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லோரும் ரசித்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. இவ்வளோ எதிர்பார்த்தேனான்னு சொன்னால் எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது எனக்கு கிடைக்கிற பெரிய மலையாளத்தில் பாக்கியம்னு சொல்லுவோம். அது தமிழில் எப்படி லக்கு, லக்கு தான் என்ன சொல்லுவோம், பாக்கியம் தான். அது அந்த பாக்கியம் எனக்கு இது வரைக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேலும் அப்படி தான் நல்ல படங்களில் நல்ல இயக்குநர்கள் கூட, நல்ல நடிகர்கள் கூட, நல்ல தயாரிப்பாளர்கள் கூட எல்லாம் நல்ல படங்கள் பண்ணணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. இதில் எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரி அவங்களவங்களோட ட்ராக்கில் எல்லாருக்கும் அவரவரோட இம்பார்ட்டன்ஸும் ப்ராமினன்ஸும் கொடுத்துருக்காரு. அண்ட் ஞானவேல் சார் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான். சும்மா அப்படியே யாரையாவது சும்மா நீங்கள் அவங்களோட படம் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே. ஸோ அந்த இயக்குனர் மேலே எனக்கு கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்குது. ஸோ என் கதாபாத்திரமும் இந்த படத்தில் வர மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி இட் ஹேஸ் டியூ இம்பார்ட்டன்ஸ் இன் த ஃபில்ம். ஐ எம் ஷோர் யூ கோயிங் டு சீ இட் ஃபார் யுவர் செல்ஃப். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சூப்பரான ஒரு நாள் இன்றைக்கி. வேட்டையின் படத்தில், சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தில் நான் வந்து மூணாவது முறையாக பாட்டு எழுதுகிறேன். காலா, அப்புறம் அண்ணாத்த, அதன் பிறகு இப்போது வேட்டையனில் ஒரு சூப்பரான ஒரு ஹண்டர் வண்டர்ங்கிற ஒரு பாட்டு எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணவும் போகிறோம். ஸோ ராக் ஸ்டார் அனிருத் அவர்களோட தொடர்ந்து நிறைய பாடல்கள் ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு பாட்டும் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக, செம்ம ஜாலியாக சூப்பராக ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம்.
கண்டிப்பாக அது இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் அது அனுபவங்கள் வழியாக கற்றுக்கிறதான் நினைக்கிறேன். இப்போது முக்கியமான படங்கள் எழுதுறது, பெரிய ஸ்டார்ஸினுடைய படங்கள் எழுதுறதுலாம் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்லணும். உங்களுடைய வரிகள் ஒவ்வொன்றும் கவனிக்கப்படும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கவனிக்கப்படும். ஐ திங்க் இந்த ஜேர்னி வந்து எனக்கு அந்த பக்குவத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ச்சியாக முக்கியமான படங்களுக்கு எழுதக்கூடிய வாய்ப்புகளை நான் அந்த வாய்ப்புக்காக என்ன நான் தயார்படுத்திக்கிறேன்னு தான் நான் சொல்லணும். இது ரொம்ப ஸ்வாகான ஒரு சாங், ஒரு மாஸ் சாங் பண்ணணுன்ற மாதிரி ஒரு தேவைப்பட்டது. அதை அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் இந்த பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக வந்திருக்கு பாட்டு. இயக்கம்மா இயக்கச்சக்கம்மா உன்னை கண்ட ஹார்ட் பீட்டு தான் ஏறுதே, தக்கம்மா தள்ளி நில்லம்மா நரம்புல ஜூஸ் பம்ஸ் எல்லாம் கூட்டுதே. இப்ப ஸ்டைலில் தான் ஜெனரேஷனே ரஜினேஷன் ஆனதே, இவன் நிழல கண்டா கரகோஷமே பல டிபி ஏறுதே. ஹே சூப்பர் ஸ்டார்டா ஹண்டர் பண்டர் சூடுடா மேக்னெட்டிக் ஸ்டைலுடா தனி ராஜியோ வரலாறுடா. ஹே சூப்பர் ஸ்டார்டா ஒன் அண்ட் ஒன்லி யாருடா கெட்ட பைய சாருடா ரசிக்காதவ கிடையாதுடா. ஒரு பாட்டு இந்த படத்தில் எழுதியிருக்கேன். நன்றி, தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி. அதுவுமே இல்லாமல் அவர் ஞானவேல் அவர்களுடைய இந்த படத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. பிகாஸ் அவர் மாதிரியான ஒரு டைரக்டர், நம்ம இந்தியாவே கர்வப்படக்கூடிய அளவுக்கான ஒரு டைரக்டர், இன்னும் அவருடைய படங்கள் உலகமே பேசக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்றது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இயக்குனருடைய படத்தில் நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன். விச் இட்ஸ் அ வெரி ஸ்மால் கேரக்டர். நீங்கள் வந்து அப்படி கண்ணிமைக்கிறதுக்குள்ளே போகிற மாதிரி கேரக்டர் தான். பட் ஸ்டில் ஐ ரியலி லவ்ட் இட். ரொம்ப ஒரு சந்தோஷமாக ரொம்ப பெருமையாக பண்ணியிருக்கிற படம் இது எனக்கு. நன்றி. அது ரொம்ப நல்ல விஷயம் தானேங்க. இப்போ வந்து அவர் வந்து பெரிய ஸ்டார், அவர் அவருடைய படம் என்ன சொல்ல வருது அப்படின்றது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு இதுவாக இருக்கு இல்லையா, அந்த ஒரு கருவியாக அவர் வந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அதுதான் வந்து இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயம். அந்த மாதிரியான டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா, தட்ஸ் ரியலி நைஸ். இல்லை தமிழில் வந்து நிறைய பேர் எல்லா ஆக்டர்ஸும் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தோணுது. இப்போ தனுஷா இருக்கட்டும், இல்லைனா வந்து சூர்யா அவர்களாக இருக்கட்டும், ஜெய்பீமே அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி வந்து நம்மளுடைய கொஞ்சம் நல்ல மார்க்கெட் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து நல்ல படங்கள் பண்ணணும், சமூகத்தை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி சரியாக பேசக்கூடிய இயக்குநர்களுடைய இயக்கத்தில் நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நல்ல விஷயம். நன்றி.